So hey guys, welcome back to our channel. So back na, back la na nikida na mamandi. Mamandi in solam deyadu. Maniki paaka pora vandi. Or periya dream na sollanga. Idu varaiku or enakku therinj or 30 showrooms poiten. Oruthar kuda vandi tharala. Car test drive பண்ணுறதுக்கும் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பைக் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான கார் கிடைக்கிறது இல்லைங்க. என்ன பைக்கு காரு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வீடியோக்குள்ளே போயிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கத்தி பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கத்தி பேசுகிறேன். ஏன்னா மைக்கு கொண்டு வரல, மறந்துட்டோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கி எந்த காரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் காட்டுறேன். பேக்கில் காட்டலாமா ஃப்ரண்ட்டில் காட்டலாமா? ஃபஸ்ட்டு பேக்கில் காட்டுவோம். இட்ஸ் அண்ட் மேக்னெட் ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் 1 month தான் ஆச்சு. ஸோ அந்த காரை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் லுக்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ரகடான ஃபீல்டை சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், சத்தியமாக யாரும் நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸு. புது வண்டி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கீரலும் குத்தலும் இல்லாமல் பண்ணி முடிச்சிடலாம், ஆரம்பிக்கலாங்களா? உள்ளே பார்க்கலாம். ஓ, மாஸ்க்கு தூக்கி போட்டுறேன், இதை போட்டு சுத்த போடல, தனியாக தானே இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்னு என்னால் சொல்ல முடியல. அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த காரை, அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஒரு ட்ரீம் கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி செடான் டைப்பை விட இந்த மாதிரி ஒரு டைப்பில் இது வந்து ஒரு ட்ரீம் கார் அப்படின்னு சொல்லலாம். நினச்ச ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, நான் ஓனாக சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் வெளியே இருக்க ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். கீ கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ஸ்டாப்பிங் இருக்குது. ஓ, இதுதான் டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம்ஸு. ஸோ ஆன் பண்ணி நான் அப்புறம் காட்டுறேன் டச் ஸ்க்ரீனில் இருக்கிற மியூசிக் சிஸ்டம்ஸை. அதுக்கடுத்து ஸ்டேரிங்லேயே ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது, ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு ஸ்டேரிங். அப்புறம் டிரைவர் சீட்லேயே எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துடுது. இன்னொரு மீட்டர்ஸ் ஃபுல்லாமே டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா லைட்டோட லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி. எந்தளவு பிரைட்னஸ் வேணுமோ அந்தளவு பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இது வந்து மிரரோட கண்ட்ரோலு, சொன்னால் நம்ப முடியுது அவனால். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், மேபி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து மிரரோட கண்ட்ரோல், ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, திரும்ப ப்ரெஸ் பண்ணால் உள்ளே வந்துடுது. இப்போ வெளியே ப்ரெஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இங்கே வந்து ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி வெண்ட் இருக்குது, 1, 2, 3, 4 இங்கே இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது பேக்குக்கு. ஸோ 6 ஏசி வெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேஷ்போர்ட்ஸ் நல்லாவே பெருசாக இருக்குது, டேஷ்போர்ட்ஸ் பெருசாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, இங்கே லாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டபுள் சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஏசி ஃப்ளோ பட்டன்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் தான். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீயை வந்து ஒரு 10 meters நினைக்கிறேன் பாக்கெட்டில் வச்சுட்டு வண்டி ஆன் பண்ணால் ஆன் ஆகும், அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் வரும்போது ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ ரிவர்ஸ் நான் போட்டு காட்டுறேன். ஒன்றும் நீங்கள் நார்மலாக வச்சுட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு, ஹேண்ட் பிரேக் எடுத்தால் தான் ஆன் ஆகுது. இங்கே பாருங்க, ரிவர்ஸ் கீர் போடுறேன், இந்த கிளிப்பை அமுத்தி லெஃப்ட்லேருந்து மேலே போட்டது ரிவர்ஸு. ரிவர்ஸ் ஆன் பண்ணோடனே சென்சார்ஸ் வந்துடுது, மூவ் பண்ணுற பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அப்போ ஆஃப் ஆயிடுது தானா, மியூசிக் சிஸ்டம் ஆன் ஆயிடுது. இப்போ இவ்வளோ தான் கேஸ் ஓட்டி காமிக்க முடியுது, இவ்வளோ தான் என்னால் ஓட்டி காமிக்க முடியும். காரை பாருங்களேன், எப்படா ஓட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா புது கார் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வாக் அரவுண்ட் ரிவ்யூ அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதே பெருசு. ஏசி ஓட் சிஸ்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. கீர் வந்து 5 shift மேனுவல் கீர்ஸ் தான், 5 gears இருக்குது. டீசலும் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சின்னதாக கை வச்சுருக்க ஒரு சேடல், கை வச்சுருக்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. பின்னாடி பூட் ஸ்பேஸ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். 5 seat காரு, இங்கே பூட் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது, இங்கேயும் சூப்பராக இருக்குது. இந்த நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னெடுத்துட்டேன், ஃபுல்லாக பின்னெடுத்துலேயே பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நான் வெளியே வந்து சொல்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த சீட்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளிட்டேன். இப்போ என் கால் பாருங்கள், நான் வந்து 6 feet இருக்கேன், 6.8 இருக்கேன். என் கால் வந்து ஃபுல்லாக உள்ளே போகுது, முட்டி வந்து இந்த சீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் அந்தளவுக்கு கிடைக்கல. நான் பின்னாடி வந்து நான் நார்மலாக நல்லாவே சாஞ்சு உட்காந்துட்டேன். ஸோ என் கால் பார்த்தீங்கன்னா இதில் இடிக்கலை,
இவ்வளோ கேப் இருக்குது ரெண்டு காலுக்கு நடுவில். பூட் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது, பேக் டிக்கி பூட் ஸ்பேஸ்லாம் காட்டுறேன். அது போக இங்கேயும் ஒரு இங்கேயும் ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. பேக்கில் இந்த சீட்ஸ் வந்து எப்படின்னா, இந்த சைட் சீட் வந்து ஃபுல்லாக முன்னாடி தள்ளி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக முன்னாடி தள்ளி, ஃபுல்லாக முன்னாடி தள்ளி சொல்ல ஓரளவுக்கு முன்னாடி தள்ளி தான் இருக்குது, ரொம்ப முன்னாடி தள்ளி இல்லை. இப்போ லெக் ஸ்பேஸ் பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அது அந்த அந்த பக்கம் உட்காரும்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணால் முட்டி இடிக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன், முட்டி சொட்டு கூட இடிக்கல. ஸோ அதான் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி. இதுலேயும் பவர் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் வேறு என்ன, ஒவ்வொரு தடவையும் டோர் ஓப்பன் ஆகும்போதும் க்ளோஸ் ஆகும்போதும் டோர் ஓப்பன் அப்படின்னு சென்சர் இண்டிகேட் பண்ணுது. இப்போ நான் சரியாக க்ளோஸ் பண்ணல, நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ண சொல்லுது. ஸோ மியூசிக் சிஸ்டம்லாம் ஆன் பண்ணியாச்சு. ஸோ பாட்டெலாம் போட முடியாது, ஏன்னா புது வண்டி. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஎஸ்பி கேபிள் போட்டிருக்கு, இங்கே நார்மலாக நம்ம அந்த ஃப்ளக் அடாப்டர் மாதிரி வாங்கி போட்டுக்கலாம், அது இருக்குது. வண்டி வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் வேணாம் அப்படின்னு மனசு அடிக்குது. ஏன்னா புது வண்டி கொடுத்துருக்காங்க, லைட்டாக மூவ் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் தப்பு இல்லையே. எடுத்து பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு முன்னாடி தான் மூவ் பண்ணுவோம், நான் பின்னாடி மூவ் பண்ணுறேன். நான் இடம் அப்படி வண்டி வந்து ஆன் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் வந்து லெஃப்டில் இருந்து மேலே போகணும் காற்று. ஹைட்டாக மட்டும் மூவ் பண்ணிக்கலாம், கம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து லான்ச் ஆகி 1 மந்த் தான் ஆச்சு. கண்டிப்பாக இந்த வண்டியை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் ஆன் ஆகிடுச்சு, என்ன சொல்கிறேன்னே தெரியல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸில் இருக்கேன், ஏன்னா அது வந்து ஒரு மாதம் கஷ்டத்தோட ரிசல்ட். ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கணும். ஸோ சி யூ பீப்புள் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் த பாய் ஃப்ரம் ட்ராவல் ரோம் ஆஃப் யூவி வித் என்ன கார் பார்த்துட்ருக்கோம், வித் மேக்னைட். So bye.